in last class we completed exercise 3.5. Now we will move to the 3.6. 3.6 for summers, find the HCF of the following numbers. For this we have two method. I will do the two methods also. Which one is easy for you? You can follow that. Okay. First I will explain in Tamil only. See here. First I am going to draw the factor tree for this two numbers. Right? Number one, factor tree draw for number one. This one we can write as 16 sir.
எப்பயுமே ரெண்டு கண்டினியூஸா இருக்க நம்பரோட எல்சிஎம் வந்து 1 தான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியும் சொல்றேன் பாருங்க. இப்போ கண்டினியூஸ் நம்பர்னா 1 2, ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர் என்ன டேபிள்ல வரும்? கண்டிப்பா 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். சோ 1 சோ இதோட எல்சிஎம் என்ன? 1. சோ ஃபார் ஏ சம் ஆன்சர் இஸ் எல்சிஎம் 2 constitute to numbers is 1. What? Now B sum. Parna B sum enna solran parna, what is the HCF of two consecutive even numbers? Rendu continuous ah iruka even numbers kekkranga. Even numbers na enna? 2 or even number, 2 ku appuram iruka even number enna? 4. அப்போ இந்த ரெண்டு கண்டினியூஸ் ஆனால் ஈவன் நம்பர். 2 4 சொல்லலாம், இல்லை 4 6 சொல்லலாம், 6 8 அப்படி கண்டினியூஸாக சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பரை எதில் வரும்? எந்த டேபிள் வரும்? 2 டேபிள் வரும். 1 2 2 2 7. ஸோ ரெண்டு கண்டினியூஸ் ஆன ஈவன் நம்பரோட HCF என்ன? 2. ஸோ HCF ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் even numbers is 2. Well, this is the answer for B sum. Now C sum. Okay, C sum they are asking, what is the HCF of 2 consecutive odd numbers? See, even numbers can be shown. Now they are asking about odd numbers. Continuous odd numbers is, now I am taking 3 and 5. This is the continuous odd numbers, you know. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் எந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும். ஸோ 3 5. ஸோ இதோட HCF பண்ணால் 1. ஓகே, நோ HCF ஆஃப் 2 கான்ஸ்டிடியூட்டிவ் அண்ட் நம்பர்ஸ் இஸ் 1. ஓகே, நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நம்பர்ஸ் எதுவுமே நம்ம சொல்லலை, நம்மளாக தான் அந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுமே இந்த நம்பர் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் இந்த 2 ஆர் நம்பர்ஸ்க்கு 2 4 பதில் நீங்கள் 6 8 எடுத்து கூட ட்ரை பண்ணலாம், ஆன்சர் வந்து 2 தான் வரும். அதே மாதிரி இந்த 3 5 பதில் 7 9 இது மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிட்டாலும் உங்களுக்கு 1 தான் ஆன்சர் வரும். நவ் வி வில் மூவ் டு தி தேர்ட் சம். நவ் தேர்ட் சம், தேர்ட் சம் இஸ் HCF ஆஃப் 4 பிரைம் நம்பர்ஸ் 4 அண்ட் 15 வாஸ் found as follows by factorization. First line answer பண்ணா ஒரு HCF of 4 prime, 4 prime ஓட HCF அது என்ன நம்பர்னா 4 15 என்ன சொல்றாங்க 4 prime அப்படினு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு நம்பரோட HCF எது படி கண்டுபிடிக்கறாங்க? factorization. factorationனா factor tree draw பண்ணனும்ல, அத வச்சு factorization பண்ணி HCF கண்டுபிடிக்கறாங்க. 4 equal to 2 into 2 and 15 equal to 3 into 5. 4 ஐயும் 5 ஐயும் factorize பண்ணிருக்காங்க. Since there is no common prime factor. So, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே common factor இல்லை. So, HCF of 4 and 15 is 0. அதனால என்ன சொல்றாங்கன்னா 4க்கும் 15க்கும் HCF 0னு சொல்றாங்க. Okay? Now, question they are asking the questions. Is the answer correct? நான் சொல்ற HCF 0 வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரியும், கோ பிரைம்னா காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. ஸோ HCF வந்து 0னு சொல்லக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் ராங். ஓகே, இஸ் த ஆன்சர் கரெக்ட்னு கேட்குறாங்க. நோ, த ஆன்சர் இஸ் ராங். அந்த ஆன்சர் என்ன? தப்புன்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? இஃப் நாட், வாட் இஸ் த கரெக்ட் HCF? அப்போ இது இந்த ஆன்சர் தப்புனா கரெக்டான HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 அவங்க என்ன எழுதியிருக்காங்க? 2 into 2 எழுதியிருக்காங்க. 15 3 into 5. ஓகே, இதோட நம்ம 1 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த 1 வந்து எப்படி இருக்கு? காமனாக இருக்கிறது. 4 HCF ஆஃப் 4 15 is 1. So the answer is 1. That's all. Yes, exercise 3.6 is over. Now we are in the next class. We will move to the exercise 3.7. 3.7. Thank you. Yes.